நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 25வது ஜுசு நிறைவடைந்திருக்கிறது. இன்று சூரா ஹாமீம் சஜிதா என்று சொல்லப்படக்கூடிய ஃபுஸ்ஸிலத் என்ற சூரா முடிக்கப்பட்டு, அதன் பிறகு சூரத்து ஷூரா என்ற அத்தியாயமும், சூரத்து ஜுஹ்ருஃப் என்ற அத்தியாயமும், சூரத்து துகான் என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. சூரத்து ஜாசியா என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இன்றே ஓதப்பட்ட இந்த அத்தியாயங்களின் மூலமாக பல செய்திகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். கடந்த வருடத்திலே கூட நாம் பேசுகிற போது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது, இன்றைக்கு சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்தை சொல்கிறான். ஷூரா என்று சொன்னாலே கலந்து ஆலோசனை செய்தல் என்பது இதனுடைய பொருளாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் கலந்து ஆலோசனை செய்வது என்பது இஸ்லாமிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாகும். தன்னிச்சையாக முடிவெடுத்தல் என்பது தோல்வியையே தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு நாட்டின் விவகாரமாக இருந்தாலும், அல்லது ஒரு ஊரினுடைய விவகாரமாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தின் விவகாரமாக இருந்தாலும், எல்லாவற்றையுமே அந்தந்த உறுப்பினர்களிடத்திலே கலந்து ஆலோசனை செய்தல் என்பதுதான் அல்லாஹினுடைய ரஹமத்துக்குரியதும் மகத்தான வெற்றியினுடைய முடிவை கொடுக்கக்கூடியதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா 37வது வசனத்திலே சொல்லுகின்றான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வஇதா மா கலிபூஹும் யக்ஃபிரூன். நல்லடியார்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். வல் இஸ்ம, பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்து கொண்டு, வைதா வலிபு, அவர்கள் கோபப்பட்டால் என்ன செய்து விடுவார்கள், பொறுமையாக இருப்பார்கள். அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் வைதா மா கலிபூஹும் யக்ஃபிரூன். யார் மீதாவது கோபப்பட்டால் அந்த கோபத்தை வென்று விழுங்கி என்ன செய்து விடுவார்கள், மன்னித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வைதா மா கலிபூஹும் யக்ஃபிரூன் வல்லதீன இதா அசாபஹுல் வஃயுஹும் யன்தஸிரூன். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நல்ல கலந்து ஆலோசனை முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அதே போல இன்னும் பல விஷயங்களையும் இன்றைக்கு சொல்லப்பட்டன. அதிலே இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து ஜுஹ்ருஃப் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா தொடராக மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்துகளை பற்றி, அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என்னென்ன வசதிகளை அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா வரிசையாக சொல்லி காட்டுகின்றான். இப்படி சொல்லுகிற போது அல்லாஹு தான் இந்த பூமியை ஒரு தொட்டிலை போல ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது பூமி என்பது அந்தரத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுதுதான் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம், இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அன்றைக்கே என்ன சொல்கிறான் என்றால், மஹ்தா, அதை ஒரு தொட்டிலை போன்று ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அதற்கு ஒரு பிடிமானம் இல்லை, அது ஒரு அந்தரத்திலே தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக விளக்கி காட்டுகின்றான். அதே போல பலவிதமான பாதைகளை அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கின்றான். மனிதர்கள் வாழ்வதற்கு உரிய பாதைகளை அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீ ஜஅல லக்குமுல் அர்தம் மஹ்தம் வஸலக்கலக்கும் ஃபீஹா சுபுலன் வான்சல மினஸ் ஸமாயி மா. அல்லாஹு தஆலா அதன் பிறகு சொல்கின்றான், வல்லதீ நஸ்ஸல மினஸ் ஸமாயி மாஅம் பிக்கதரி ஃபான்ஷர்னா பிஹி பல்தத்தம் மைதா கதாலிக துஃரஜு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். அளவுக்கு அதிகமாகவும் பெய்ய வைக்கவில்லை, அதுவும் அழிவு தான். மழையே இல்லாமலும் அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை, அதுவும் அழிவு தான். மாறாக அல்லாஹ் என்ன செய்கிறான், பிக்கதரின், ஒரு வரைமுறைக்கு உட்பட்ட நிலையிலே அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த மழையை இறக்கி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா வல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா வஜஅல லக்கும் மினல் அன்ஆமி மா தர்கபூன். மேலும் அந்த அல்லாஹு தான் எல்லா பொருளுக்கும் ஜோடிகளை அமைத்து கொடுத்திருக்கிறான். நமக்கு கூட
ஒரு பெண்ணை மட்டுமே இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சிருந்தான் வச்சுக்கோங்க, வாழ்க்கை நல்லா இருக்காது. அல்லது ஒரு ஆணை மட்டுமே அல்லாஹ் படைத்திருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அங்கேயும் என்ன செய்யாது, சுவை என்பது இருக்காது. எல்லாவற்றிலுமே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், ஜோடிகளை படைத்திருக்கின்றான். அல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா வஜஅல லக்கும், உங்களுக்காக நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல லக்கும் மினல் அன்ஆமி மா தர்கபூன், நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில அல்லாஹு தஆலா கால்நடைகளை உங்களுக்கு படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏன் படைத்திருக்கிறான், அந்த கால்நடையாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாகனிப்பது என்பது மட்டும் நோக்கம் அல்ல, அந்த வாகனிப்பதின் மூலமாக நீங்கள் அதனுடைய முதுகின் மீது அமர்ந்து, அல்லது ஒரு வாகனம், ஒரு கார்ல உட்காடுறோம், ஃபிளைட்ல உட்காடுறோம், அல்லது ஒரு ரயில்ல உட்காடுறோம், அல்லது ஒரு கப்பல்ல உட்காடுறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகனத்தில் நம்ம உட்காரோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், லிதஸ்தவு அலா லுஹூரி சும்மா தத்குரு நியமத ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனுடைய நியமத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நாம் இதையெல்லாம் படைத்திருக்கிறோம். இப்போ வாகனத்தில் அமருவது என்பது நம்முடைய திறமை அல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய நியமத். இந்த நியமத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அதற்காக வேண்டி திக்ரு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அமர்ந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும். சும்மா தத்குரு நியமத்த ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் அலை வத்தகூலு, நீங்கள் சொல்ல வேண்டும், சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் ஃப இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய அர்த்தம் என்ன, சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், அந்த அல்லாஹு தான் நமக்கு என்ன செய்திருக்கிறான், அதை சேர்த்து வைத்திருக்கிறான். வமா குன்னா லஹு முக்ரினீன், அதன் மீது அமருவதற்கோ, அதை கையகப்படுத்துவதற்கோ, அதை வசப்படுத்துவதற்கோ, அதன் மீது பயணம் செய்வதற்கோ எந்த விதமான ஆற்றலும் பெறாதவர்களாக இருந்த நிலையிலே அந்த அல்லாஹ் தான் என்ன செய்தான், நமக்கு அதை வசப்படுத்தி கொடுத்தான். சின்ன பிள்ளைகளுக்கு கார் பழகாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு கார் சாவியை கொடுத்து என் கார் தான், நீ எப்படி வேண்டுமானாலும் ஓட்டு அப்படின்னு சொன்னால் முடியுமாது, அதுக்குன்னு ஒரு அரசாங்கம் என்ன செய்திருக்கு, ஒரு வரைமுறைகளையும் சட்டங்களையும் ரூல்ஸுகளையும் வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்தந்த இடத்துல தான் நிற்கணும், இப்படி இப்படி தான் ஓட்டணும், இவ்வளோ வேகமாக தான் ஓட்டணும், இதுக்கு மேலே ஓட்டக்கூடாது, ஓட்டக்கூடியவர்கள் மது அறிஞ்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு சட்டங்களாக வகுத்து தந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கட்டம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே நமக்கு அந்த அந்த வாகனத்திலே பயணம் செய்வதற்குரிய ஆற்றல் இல்லை, அதை நம்ம நினைச்சே பார்க்க முடியல. இப்போ ஒரு மனிதன் கார் ஓட்ட தெரியும், கார் ஓட்டுவேன் என்பதற்காக வேண்டி ஃபிளைட்டினுடைய சாவியை கொடுத்தா ஓட்ட முடியுமா அவருக்கு, ஃபிளைட் ஓட்ட தெரியும்னு வச்சுக்கிறோங்க, ஒருத்தருக்கு ஃபிளைட் மட்டும்தான் ஓட்ட தெரியும், அவருக்கு வேறு ஏதாவது கப்பலை போய் ஓட்ட சொன்னால் ஓட்ட தெரியுமா அவருக்கு, அப்போ எந்த வாகனத்தை அவர் பழவி இருக்கிறாரோ அந்த வாகனம் தான் அவருக்கு முடியும். அல்லாஹு தஆலா தான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், ஒரு வாகனத்தை பழக ஆரம்பிப்பாங்க, ரெண்டு மூணு தடவை உழுந்து எந்திரிப்பாங்க, அதோட இது நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், அதை பழகக்கூடிய ஒரு முடிவை கொடுத்து, அதனுடைய ஆற்றலை கொடுத்து அதை பழகி கொடுக்கின்றான். சரி, பழகுறாங்களே, நல்லா பழகிட்டாங்க, எத்தனையோ போட்டிகள்லையும் கலந்து ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் அந்த மனிதர்கள் எல்லோருக்கும் அந்த வாகனத்தில் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா, இல்லை. நாம் ஒழுங்காக போனாலும் எதிரில் வர்றவன் ஒழுங்காக போ வருவானான்னு சொல்ல முடியாது, நாம் போனாலும் பின்னால் வந்து இடிக்காமல் இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ வாகனம் என்பது நம்மை அந்த ரொம்ப தூரத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, ஈடற்று தரக்கூடிய ஒரு பொருள் அல்ல, மாறாக அந்த வாகனத்திலும் பயணம் செய்து வெற்றி பெற்ற நிலைமையிலே சரியான முறையிலே ஊர் போய் சேர்வது என்பது யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அதனால தான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் கொடுத்தான் என்று நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஃபிளைட், என்னுடைய கப்பல் என்ற ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் கண்ணியமானவர்களே, அது நம்முடைய திறமைக்கு உட்பட்டது அல்ல, மாறாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ தஸ்தவு அலா லுஹூரிஹி சும்மா தத்குரு நியமத்த ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய நியமத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சும்மா தத்குரு நியமத்த ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் அலை வத்தகூலு, நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும், சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன்,
அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுகிறான், இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், இதன் மீது நாங்கள் இயலாதவர்களாக இருக்கின்ற நிலைமையில் எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்தான். ஆனால் இவர்கள் அனைவரும் எவ்வளவுதான் திறமையாளர்களாக இருந்தாலும் வயின்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், பயணம் பண்ணிக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலேயே நீடித்த ஆயுள் வரை வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. நிரந்தரமா யாராவது வர முடியுமா? இல்ல, ஒரு நாள் என்னைக்காவது மூத்தா போயிருவோம். எல்லாரும் மூத்தா போய் அல்லாஹ் என்ன சொல்றான், வயின்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாம் அனைவரும் ஒரு நாள் அந்த அல்லாஹின் பக்கம் மீள்வதற்கு இருக்கிறோம். எல்லோரும் அல்லாஹ்ட்ட போய் சேரதான் போறோம். இப்ப யாருமே என்ன செய்ய முடியாது, தன் கையிலே கொடுக்கப்பட்ட திறமையின் மூலமாக இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்வதற்குரிய அதிகாரத்தையோ ஆற்றலையோ அல்லாஹு தஆலா யாருக்குமே கொடுக்கல. என்னைக்காவது ஒரு நாள் மனிதன் மறந்துதான் மறை அதாவது மரணமடைந்துதான் தீர வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அலி இப்னு ரபீஆ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபி சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், குதிரையின் மீது அமர்ந்தார்கள். அமர்ந்தான்னு சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வை புகழுகிறார்கள். அதன் பிறகு முதல்ல என்ன செய்றாங்க, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 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 மூன்று முறை தக்பீர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானக இன்னி ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. மற்றொரு ஹதீஸில் சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த கத் ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள், சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த கத் ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் என்னுடைய ஆத்மாவுக்கு நானே அநியாயம் செய்தவனாக இருக்கிறேன், என்னை மன்னித்து விடுயா அல்லாஹ் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓதிவிட்டு வானத்தை பார்த்தவர்களாக சிரிக்கிறார்கள். சிரித்தவுடனே சும்மல்லஹிக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபக்குல்து, அலி இப்னு ரபியா அவர்கள் கேட்டார்கள், மிம்மல்லஹிக்த யா அமீர் அல் முஃமினீன், ஏன் நீங்கள் சிரித்தீர்கள் அமீர் அல் முஃமினீன் அவர்களே அப்படின்னு கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இதே போலதான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே நான் நின்றேன். அவர்கள் வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்தார்கள். அவர்கள் ஓதினார்கள், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த கத் லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி என்று ஓதினார்கள். ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகத்தை பார்த்து சிரித்தார்கள், வானத்தை பார்த்து சிரித்தார்கள். அலி இப்னு ரபியாவே, என்னிடத்தில் நீங்கள் கேட்டதை போலவே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் மிம்மல்லஹிக்த, ஏன் சிரித்தீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலி அவர்களே, நான் இந்த வார்த்தை ஒரு அடியான் இது மாதிரி வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து சுப்ஹானல்லதி சக்கரலனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த துவாவை ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய நன்றி விஷயத்தை பார்த்து, அந்த அடியானுடைய திக்ரை பார்த்து, அந்த அடியான் அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து அவனை துதிப்பதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியிலே சிரிக்கின்றான். அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிக்கும் போது அவன் நம்ம என்ன செய்யணும், அவனை பார்த்து நாம சிரிக்கணும் இல்லையா, அதனாலதான் நான் அவனை பார்த்து சிரிச்சேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது இன்றைக்கும் சுன்னத்தாக இருக்கிறது. வாகனத்துல உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறோம், அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்காக வேண்டி தூரம் ஓடுறோம்னு வச்சுக்கிறங்க, அந்த நேரத்துல வானத்தை பார்த்து சிரிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முன்மாதிரி இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், நாமும் அதே போல செய்ய வேண்டும். காரணம் என்ன, இவ்வாறு ஓதக்கூடிய ஒவ்வொரு அடியானையும் பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். எதிரில் நம்ம யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது வந்து பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, அவர் சிரிக்கவே இல்லை, அவர் சிரிக்கவே இல்லை, முகத்தை ஒரு மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, என்னாச்சு இவளுக்கு, நம்ம நடப்புமா நினைக்க மாட்டோமா, என்னாச்சு இவளுக்கு ஏன் சிரிக்க மாட்டான். அப்போ சிரிப்புக்கு சிரிப்பு தான் பகரம். ஒரு மூமினை பார்த்து சிரிக்கிறதும் என்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்கா, சதக்காவுடைய நன்மை தபஸ்ஸும், அதாவது ஒரு மனிதனை ஒரு மூமினை பார்த்து புன்னகை புரிதல் என்பது சதக்கா.
வெறும் அதாவது எந்த காசு பணமும் இல்லாம கிடைக்கக்கூடிய நகை என்ன நகை புன்னகைதான் மற்ற நகையெல்லாம் வாங்கணும்னா என்ன செய்யணும் நகை கடைக்கு போகணும் காசு கொடுக்கணும் பெரிய ஒரு தொகை கொடுத்து காசு போடணும் ஆனா அது வந்து ஆனா இந்த புன்னகைங்கிற நகை இருக்குதே இதுக்கு ஈடான ஒரு அழகு என்பது வேற எந்த நகைக்கும் கிடையாது எல்லா நகையும் அள்ளி போட்டிருக்கா ஒரு பொம்பளை ஆனா சிரிக்கவே மாட்டான்னு வச்சுக்கிறீங்க அழகா இருப்பாளவ நிச்சயமா அழகு இருக்க இப்ப பார்த்தாலும் நகையை போட்டு அழுதுகிட்டே இருக்கிறா அவளை பார்த்து யாராவது ரசிப்பாங்களா கண்ணியமானவர்களே புன்னகைக்கு இருக்கக்கூடிய அழகு வேறு எதுக்குமே இல்லை ஆண்களாக இருந்தாலும் புன்னகை என்பது ஒரு ஒரு முகத்துல ஒரு அழகை கொடுக்கும் நம்ம கூட நம்ம சொல்லுவோம் பொதுவா அந்த மனுஷன் பார்த்த முகத்தை பார்த்தாவே சிரிச்ச முகமா இருக்கிறார் மௌத்தா போகும்போது கூட உதடு கொஞ்சம் விரிஞ்சி பல்லு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் நம்ம ரொம்ப அழகா பேசிக்கிறோம் மனுஷனை பார்த்தா பாருங்க எவ்வளவு அழகா சிரிச்ச முகமா இருக்கிறாரு அவர் ஏற்கனவே உதடு கொஞ்சம் விரிஞ்சிருக்கிறதுனால சிரிப்பா சிரிச்ச மாதிரி தெரியுது நம்ம பேசிக்கிறோம் சிரிச்ச முகமா இருக்கிறாரு பாருங்க ஜனாசாவா ஆனதுக்கு பின்னாலே சிரிக்கிறாரு பாருங்க அப்ப சிரிப்புங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு தன்மை இருக்கு அப்ப அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிக்கிறான் நம்ம அவளை பார்த்து சிரிக்காம இருக்கலாமா அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வை பார்த்து நான் சிரித்தேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார் இந்த ஹதீஸ் நஸ்ஐ அஹ்மத் அபு தாவூத் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இதே போன்ற இன்னொரு ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அர்தஃபஹு அலா தாபத்திஹி தன்னுடைய வாகனத்திற்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமர வைத்துக் கொண்டார்கள் ஃபலம்மஸ்தவா அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏறி அமர்ந்து சரியான முறையில் அமர்ந்ததுக்கு பின்னாலே கப்பரல்லாஹ் அல்லாஹு தஆலாவை என்ன செய்தார்கள் கப்பரல்லாஹ ஸலாத்தன் மூன்று முறை தக்பீர் சொன்னார்கள் வஹமிதல்லாஹ ஸலாத்தன் அல்ஹம்துலில்லாஹ் என்று மூன்று முறை சொன்னார்கள் வஸப்பஹ ஸலாத்தன் சுப்ஹானல்லாஹ் என்று மூன்று முறை சொன்னார்கள் வஹல்லல வாஹிதத்தன் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள் சும்மஸ்தலத அலைஹி பிறகு அதை லாவகமாக அமர்ந்து கொள்கிறார்கள் அமர்ந்து கொண்டு வல்லாஹிக்க வானத்தை பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சிட்டு சும்மா அக்குபல அலைஹி பிறகு சொன்னார்கள் முன்னோக்கி சொன்னார்கள் ஃபகால மாமின் இம்ரயின் ஒரு மனிதன் முஸ்லிமின் எருக்கபு தாபத்தன் ஒரு முஸ்லிமான மனிதன் ஒரு வாகனத்திலே பயணம் செய்கிறார் என்று சொன்னால் ஃபயஸ்னவு கமா சனாவ்து அவர் என்ன செய்யட்டும் நான் எவ்வாறு செய்தேனோ அவ்வாறு செய்ய வேண்டும் நான் எவ்வாறு செய்தேனோ அவ்வாறு செய்ய வேண்டும் நல்ல முறையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று மூன்று தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று மூன்று தடவை சுப்ஹானல்லாஹ் என்று மூன்று தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஒரு தடவை சொல்லிக்கொண்டு இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போல சிரிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லா அக்குபலல்லாஹ் அப்படி செய்கிற போது அல்லாஹ் அவரை முன்னோக்குகிறான் இல்லா அக்குபலல்லாஹு அஸ்வ ஜல்ல அலைஹி அல்லாஹ் அந்த அடியானை முன்னோக்குகிறான் ஃபலஹிக்க இலைஹி அந்த அடியான் சிரிக்கிற போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ்வும் சிரிக்கிறான் கமா லஹிக்த இலைக்க நீ எவ்வாறு அவனை பார்த்து சிரித்தாயோ அவ்வாறு அல்லாஹ் உன்னை பார்த்து சிரிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபூ அஹ்மதிலே வருகிறது கண்ணியமானவர்களே பயணம் செய்வது என்பதும் வாகனிப்பது என்பதும் ஒரு இபாதத்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்து காட்டினார்களோ அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எல்லா காரியங்களுமே மூமின்களை பொறுத்தவரை ஒரு இபாதத்தாகவே கருதப்படுகிறது வாழ்க்கை என்பது வணக்கமாக தான் ஒரு மூமினை பொறுத்தவரை இருக்கும் ஆனால் மற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வணக்கம் கூட வாழ்க்கையாக இருக்கும் காரணம் என்ன ஒருத்தர் போய் கோயிலுக்கு முன்னால் இப்படி கும்பிடுறாரு அது இபாதத்தாயிருமா நிச்சயமா இபாதத்தாவது அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்தாது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்தாகாது இரவு முழுவதும் அந்த கோயில் படிக்கட்டிலேயே தலையை வச்சுட்டு படுத்து கிடக்கிறார் சஜிதா மாதிரி செய்கிறார் அது மிகப்பெரிய இணை வைத்தல் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற யாருக்கும் தலை சாய்த்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் இணை வைத்தல் இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஓதினார்களோ எப்படி செய்தார்களோ எவ்வாறு நமக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அவ்வாறு செய்வது அது ஒரு வாழ்க்கை வணக்கமாக மாறிவிடும் இபாதத்தாக மாறிவிடும் திக்ராக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரக்கிப அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் பயணம் செய்வார்களே ஆனால் கப்பர சலாசன் மூன்று முறை தக்பீர் சொல்வார்கள்
பிறகு சொல்வார்கள் சுபஹானல்லதி சக்கரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வைன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படி ஓதிட்டு அதுக்கப்புறம் பிரயாணம் செய்வார்களேயானால் அந்த பிரயாணத்திற்குரிய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் எப்படி ஓதுவாங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தர்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் எவ்வளவு அழகான துவா இன்னைக்கு பயணங்கள்ல போறோம் எவ்வளவு முசீபத்துல அகப்பட்டுக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம பாதுகாப்பான முறையில நம்ம நம்முடைய ஈமானையும் நம்முடைய சாமானையும் பாதுகாத்தவர்களா வரணும்னு சொன்னா என்ன செய்யணும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு காட்டிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி ஓதுறாங்க பாருங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ சஃபரி ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தர்லா நபி அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் ஃபி சஃபரி இந்த பயணத்திலே ஹாதல் பிர்ர ஃபி சஃபரி ஹாதா அல் பிர்ர வத்தக்வா நன்மையையும் பயபக்தியையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் எப்பேற்பட்ட மோசமான இடத்துக்கு போனாலும் நல்ல காரியத்தை மட்டும் தான் செய்யணும் நான் ஹராம செஞ்சிர கூடாது பயணம்ங்கிறது அப்படிதானே பயணம்ங்கிறது இருக்குதே அது எந்த சூழ்நிலைக்கும் மனுஷனை மாத்திரும் யாருமே இல்ல அந்நிய ஊருக்கு நம்ம போறோம் யார் போய் பார்க்க போறது ஊர்ல தான் நம்ம ஒரு மாதிரி இருந்தோம் இங்க வந்து நம்ம எப்படி இருந்தா யார் கண்டுக்கிற போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் மனோநிலை மனிதனுக்கு உண்டாகி விடுகிறது ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டிதான் நம்ம சொல்றோம் அல்லாஹும்ம இன்னா இன்னி அஸ்அலுக ஃபீ ஸஃபரி ஹாதா அல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தர்லா நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அந்த காரியத்தை செய்வதற்கு உன்னிடத்தில் நான் பாக்கியத்தை கேட்கிறேன் என்று துஆ செய்ய வேண்டும் அடுத்த நபி அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா போதா யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பயணத்தை இலகுவாக்கி தருவாயாக இவ்வளவு அழகான துஆக்கள் பாருங்க அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபர அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா போதா எங்களுடைய இந்த பயணத்தை இலகுவாக இலேசாக ஆக்கி தருவாயாக வத்துவி அண்ணா போதா எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதை சுருக்கமாக ஆக்கி தருவாயாக அது ரொம்ப தூரமா காட்டிடாதே அல்லாஹ் ரொம்ப வேதனையா போயிடும் அதை எங்களுக்கு சுருக்கமானதாக ஆக்கி தருவாயாக அது மட்டுமல்ல இன்னொரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹும்ம அந்த சாஹிபு ஃபிஸ் ஸஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி யா அல்லாஹ் நீதான் என்னுடைய குடும்பத்துக்கு அதாவது தலைவனாக பாதுகாவலனாக இருக்கிறாய் நான் ஊரை விட்டு போறேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய கோத்திரம் என்னுடைய சொத்து சுகம் எல்லாத்துக்கும் நீயே பகரமானவனாக இருந்து பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார் இந்த பயணம் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்துல போறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா நபி அவர்கள் இந்த துஆ ஓதுவாங்க எப்படின்னு சொன்னா ரப்பி அன்ஸில்னி முன்ஸலம் முபாரக்கன் வாந்த கைருல் முன்ஸிலி ரப்பி அன்ஸில்னி முன்ஸலன் முபாரக்கன் வாந்த கைருல் முன்ஸிலி நீ யாரு ஓதுன துஆ தெரியுமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறி அந்த பல நாட்கள் அந்த வெள்ள பிரளயத்தில் அது மிதந்து பல நாட்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா கொண்டு போய் தரை இறக்கலாம் பாருங்க அந்த நேரத்தில் தரை இறங்கும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா ஓதுறாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் ஃபைதஸ் தவைத அந்த வமம் மாக்க அலல் ஃபுல்கி ஃபகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் லாலிமீன் அப்படி ஓதிட்டு இந்த பூமியில எங்களை இந்த வெள்ள பிரளயத்தை விட்டும் காப்பாற்றி அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா போலும் சொல்லிட்டு ரப்பி என்னுடைய இரட்சகனே அன்சில்னி என்னை இந்த பூமியில இறங்க செய்வாயாக முன்சலன் முபாரக்கன் பரக்கத் பொருந்திய ஒரு பூமியில இறங்க செய்வாயாக பந்த ஹைரல் முன்சிலி நீதான் இந்த இடத்தை அமைத்து கொடுப்பதிலே மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்பதாக நாம சொல்றோம் ஒரு இடத்துல போய் இறங்குறோம் தங்குறோம் சொன்னா தங்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை என்னவென்றாலும் இருக்கலாம் ஆனா அந்த வசதி வாய்ப்புகள் நம்மை காப்பாற்றக்கூடியதாக பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்குமான்னு சொன்னா அது நிச்சயமா இருக்க முடியாது கேரண்டி கிடையாது ஆனால் அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் இந்த பாதுகாப்பை நீ தான் கொடுக்கிறாய் அல்லாஹ் இந்த பாதுகாப்பை கொடுப்பவர்களே மிக சிறந்தவன் நீயாக இருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்ல சொல்கின்றான் அது மட்டுமல்ல ஒரு இடத்துக்கு போறோம் ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் மற்ற தீங்குகள் விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும் தங்குகின்ற இடத்துல நபி அவர்கள் ஓதுவார்கள் சுபஹான் அதாவது பிஸ்மில்லாஹில் லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டு படுப்பார்கள் அப்படி யாராவது இந்த துஆவை இந்த தஸ்பீஹ் இந்த திக்ரை ஓதிக்கொண்டு படுப்பார்களேயானால் தங்குவார்களேயானால் அந்த இடத்துல எந்த விதமான தீங்கும் அந்த மனிதனை அண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க எல்லா பயணத்தையும் முடிச்சிட்டு நம்ம வரும்போது நபி அவர்கள் ஊரை நோக்கி வரும்போது சொல்வார்களாம் ஆயிபூன் தாயிபூன் நிரப்பினா ஹாமிதூன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்
ஆயுபோன் மீண்டு வருகிறேன், தாயுபோன் அந்த பாவ மன்னிப்பை தேடியவனாக வருகிறேன், லிரப்பினா என்னுடைய இரட்சகனை ஹாமிதூன் புகழ்ந்தவனாக வருகிறேன் என்று நபிசுல்லாஸும் துவா செய்வார். கண்ணியமானவர்களே, புதுசா ஒரு வாகனம் வாங்கணும்னு வச்சுக்கிறங்க, புதுசா ஒரு வாகனம் வாங்குறோம், அந்த வாகனத்துல உள்ள போய் உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு முத முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நபி அவர்கள் குதிரையோ ஒட்டகத்தையோ கோவேறு கழுதையோ முதன் முதலாக வாங்குவார்களே, ஆனால் அல்லது ஒரு மனைவியை திருமணம் முடித்து புது மனைவியை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் முதன் முதலாக அந்த வாகனத்தின் மீது கை வைத்தவர்களாக அல்லது அந்த மனைவியினுடைய தலை உச்சந்தலையின் மீது கை வைத்தவர்களாக ஒரு துவா ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க கைரஹா வ கைரஹா ஜபல்தஹா அலைஹி வ நஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. யா அல்லாஹ், இந்த வாகனத்தினுடைய தீங்கை நன்மை எனக்கு தருவாயாக, இந்த வாகனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையும் எனக்கு தருவாயாக. யா அல்லாஹ், இந்த வாகனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தீமையை, இன்னும் இந்த வாகனத்தின் மூலமாக என்னென்ன தீமைகள் உருவாக நாடுகிறாயோ அந்த தீமைகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா செய்தால் அந்த வாகனத்தின் மூலமாகவோ அந்த மனைவியின் மூலமாகவோ தீங்குகள் ஏற்படாது என்று நமக்கு சொல்லி தரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு அழகான துவாக்களுக்குரிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எல்லாமே நம்ம வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு, எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம கையில எல்லா விதமான சரக்கும் இருக்குது, ஆனா என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிட்டு வேற வேற பாதுகாப்பு நம்ம தேடுறோமே தவிர அல்லாஹுடைய பாதுகாப்பை பத்தி நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்ல. அல்லாஹு தஆலா அதை நினைச்சு பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை தரணும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கண்ணியமானவர்களே, இன்றைய மூன்று கேள்விகள், ஒன்று என்னவென்று சொன்னால், இப்லீஸ் எந்த இனத்தை சார்ந்தவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்லீஸ் எந்த இனத்தை சார்ந்தவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அது எந்த வசனம்? இரண்டாவது, மதீனாவினுடைய இன்னொரு பெயராக அல்லாஹ் குர்ஆனிலே எந்த பெயரை சொல்கிறான்? மதீனா நகரம் இருக்குது, மதீனா முனவரா இருக்குது, அந்த மதீனாவுக்கு இன்னொரு பெயர் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், அது என்ன பெயர்? மூன்றாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக மிகப்பெரிய அநியாயம் என்று ஒன்றை சொல்லுகின்றான். அது எந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் மிகப்பெரிய லுல்முன் அலீம் என்பதாக சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம் சொல்ல வேண்டும். இந்த மூன்று கேள்விகள் இன்றைய கேள்விகளாகும். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கியாம் லைலுக்காக வேண்டி தங்கக்கூடியவர்கள் இன்றைய சஹருடைய உணவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தயவு செய்து தங்களுடைய பெயர்களை முன்னாலேயே பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் இன்ஷா அல்லாஹ் சஹருடைய உணவு தயார் செய்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறோம். எனவே இதை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.